ஹே காய்ஸ் இன்னைக்கு நம்ம ஆத்தர் ஸ்டீவன் பாட்லட் எழுதுன ஹாப்பி செக்ஸி மில்லியனர் புக்கோட சம்மரியை தான் பார்க்க போறோம் ஒரு இளம் வயது வாலிபன் தன்னோட வீட்டில் உட்காந்துக்கிட்டு சுவர்ல மாட்டிருக்க மோட்டிவேஷனல் கோட்ஸை மட்டும் கண்ணை கசக்காம பார்த்துக்கிட்டு இருக்காரு அவரோட கண்ணுல ஒரு நெருப்பு தெரியுது பயம் விமர்சனங்கள் சந்தேகங்கள் இது எல்லாத்துக்குமான போர் நடந்துகிட்டு இருக்கு ஏன் ஸ்டீஃபன் பாட்லெட் ஒரு யூனிவர்சிட்டி டிராப் அவுட் ஆனா ஃபியூச்சர்ல அவர் ஒரு மில்லியனர் அவரோட தொலைநோக்கு பார்வை அவ்வளோ அதிகமா இருந்தது

இது ரெண்டுமே அவருக்கு கிடைக்கல தேடுறாரு எங்க இதெல்லாம் கிடைக்கும்னு தேடி ஓடுறாரு செக்ஸி அருமையான துவக்கம் ஆரம்பிக்குது ஸ்டீவன் பாட்லெட் பிரிட்டிஷ் தொழிலதிபர் பாட்காஸ்டும் பண்ணிக்கிட்டு இருக்காரு தேர்ட் வெப் பிளைட் ஸ்டோரி பிளைட் பண்டுக்கெல்லாம் இவர் தான் சோஷியல் செயினோட கோ கோபவுண்டரா இருந்தாரு இப்ப ரொம்ப இருக்கிறது த டைரி ஆஃப் சிஇஓ அப்படிங்கிற இவரோட பாட்காஸ்ட் தான் இருபத்தி ரெண்டு வயசுலயே பெரிய சக்சஸ் பார்த்த கோடீஸ்வரர் தான் இந்த ஸ்டீவன் முழுமை அன்பு வெற்றி இந்த மூணை பத்தின எதிர்பாராத சில உண்மைகளை தான் இந்த புக்ல ஆத்தர் சொல்லியிருக்காரு சிம்பிளா இந்த புக்கை எக்ஸ்பிளைன் பண்ணனும்னா இப்ப இருக்க மீடியா சமூக வலைதளங்கள் இதெல்லாம் நம்மளோட வாழ்க்கை பாதையை எப்படி முழுமை அடைய விடாம தடுக்குது இப்ப இருக்க ஜெனரேஷன் சமூக வலைதளங்களுக்கு பைத்தியமா இருக்காங்க கவனம் அப்படிங்கிறதே இல்ல இப்பவே எனக்கு எல்லாம் வேணுங்கிற அந்த சின்ன பிளஷருக்காக பயணம் செய்யறாங்க நிறைய விஷயங்களை அவங்களுக்கே தெரியாம இழந்துகிட்டு இருக்காங்க மன ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க முக்கியமா நிறைய பணம் வேணும் இந்த உலகத்தை நான் மாத்தணும் நான் இப்போ இருக்கிறது தான் என்னோட ஹாப்பினஸ் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் அவங்களுக்குள்ள இருக்கு பட் சில உண்மைகளை நம்ம புரிஞ்சுகிட்டா போதும் நம்மளால் உண்மையான இலக்குகளை புரிஞ்சு அதை அடைய முடியும் வாழ்க்கையில முழுமை திருப்தி கொண்டாட்டம்னு எல்லாமே நமக்கு கிடைக்கும் இருபத்தி ரெண்டு வயசுல பணக்காரர் ஆகி எல்லாரோட கவனத்தையும் தான் பக்கம் இருக்கிற ஸ்டீவன் அப்படி என்னதான் இந்த புக்ல சொல்லியிருக்காருன்னு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த பதிவை முழுசா கேளுங்க இன்னும் டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரொமோஷன் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் ஐடியை கிளிக் பண்ணி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க

மில்லினர் அப்படிங்கறது வெற்றியை குறைக்குது நம்ம வச்சிருக்க இலக்குகள் நமக்கு எது ரொம்ப முக்கியமோ இதெல்லாம் சார்ந்துதான் இந்த வெற்றி இருக்கு இந்த டெபினிஷன்ஸ் தான் ஸ்டீவன் சொல்றாரு நான் இப்படி இருக்கிறதே போதும் நான் நானா இருக்கிறதே போதும் நான் எனக்கு உண்மையா இருக்கேன் நல்ல அர்த்தங்கள் உள்ள இலக்குகளை நான் அடையிறேன் இந்த விஷயத்த புரிஞ்சுகிட்டாதான் வெற்றி அன்பு சந்தோஷம் இதெல்லாமே கிடைக்கும் சரி வேற என்ன இந்த புக்கில் மெயினா சொல்லப்பட்டிருக்குன்னு பாப்போமா சந்தோஷம் முழுமை இது ரெண்டுமே முடிவடையாத விளையாட்டுகள் தான் நம்ம தொடர்ந்து இதை விளையாடிக்கிட்டே இருக்கணும் நிறைய பிளேயர்ஸ் இந்த கேம்குள்ள இறக்கணும் ஆனா இந்த கேம்ல உங்களால ஜெயிக்க முடியாது இந்த கேம் நீங்க தான் முடிவடையும் ஃபினிஷ் லைன் இதோ இருக்குங்கிற எந்த எதிர்பார்ப்போடையுமே இந்த கேமை நீங்க விளையாடக்கூடாது கூடாது மலையோட உச்சி அடைய போறோம் முடிவை அடைய போறோம் அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த கேமை விளையாட கூடாது இந்த சந்தோஷமோ முழுமையும் தொடர் விளையாட்டாக மட்டும்தான் இருக்கணும் பிறக்கிற இந்த குழந்தையும் என்னால முடியாது அப்படிங்கற அவநம்பிக்கையில பொறக்குறது இல்ல இந்த சமூகம் தான் உன்னால இது முடியாது அப்படிங்கற அவநம்பிக்கையை கொடுத்து அவனை பிரெயின் வாஷ் பண்ணுது எங்க போனாலும் எங்க பார்த்தாலும் இந்த சமூகம் உங்களால முடியாது அப்படிங்கிறத நேரடியாவோ மறைமுகமாவோ தான் இருக்கும் தான் அர்த்தமில்லாத பொய்யான டாக்ஸிக்கான விஷயத்த நோக்கி ஓட வைக்குது அதிகமாக அதிகமா ஸ்னாப்ல ஸ்ட்ரீக்ஸ் மெயின்டைன் பண்ணணும் லைக்ஸ் வேணும் தனிமை வேணும்னு வாழ்க்கையோட உண்மையான பர்பஸே தொலைஞ்சு போகுது நம்ம புரிஞ்சுக்கிற விதம் எல்லா நேரமும் மாறிக்கிட்டே தான் இருக்கும் ஒரு காலத்துல பழைய நோக்கியா பட்டன் போன் தான் பெருசா பாக்கப்பட்டுச்சு இப்ப புது புது ஐபோன் தான் பெருசா பார்க்கப்படுது இந்த உலகத்துல எப்படி ஒரு பொருளை பாக்குறாங்களோ அதுக்கேத்த மாதிரி நம்மளோட பார்வையும் மாறிக்கிட்டே இருக்கும் ஐபோன் வச்சிருக்கவன் தான் பெஸ்ட்னு இந்த உலகம் நினைச்சா ஐஃபோனை தான் நாமளும் பெருசாக நினைப்போம் கம்பேர் பண்ணுறோம் கம்பேர் பண்ணி இதுதான் சரி இதுதான் தப்புன்னு நம்ம முடிவுகளை எடுக்கிறோம் ஆனால் உண்மையாகவே இந்த முடிவுகள் சரியாக தான் இருக்கா அது கேள்விக்குறிதான் நம்ம ஒரு ஃபேக்கான மாஸ்க்கை போட்டுக்கிட்டு இருக்கோம் தன்னை தானே மென்டலி வருத்துக்கிட்டு பொய்யான இன்ஃப்ளூயன்ஸராக இருக்கிறது தான் இப்போ ட்ரெண்டாக போய்கிட்டு இருக்கு நம்மளே ஒரு பொய்யான ஸ்டாண்டர்டை உருவாக்கிக்கிட்டோம் இந்த சோஷியல் மீடியா தான் உண்மை அதுதான் நம்மளை அழகாக்குது பணக்காரன் ஆக்குது புத்திசாலியாக ஆக்குதுன்னு நம்ம மூளை மொத்தமாக மாற்றி வடிவமைக்கப்பட்டாச்சு பிரிவினைகள் வன்முறை இது போதுங்கிற இந்த கெட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த டிஜிட்டல் டெக்னாலஜினால நிரப்பப்பட்டாச்சு நம்ம ஆழ்மனதுக்கு போற பாதைகளே தடை செய்யப்பட்டுருச்சு ஏன்னா மேலாப்புல நடக்கிற எல்லாம் தான் உண்மை இந்த சமூக வலைத்தளம் தான் உண்மைன்னு நம்ம ஈஸியா நம்பிடுறோம் நம்ம வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும்னு இந்த சமூகத்துல ஒரு டெய்ல் ஸ்டோரி எழுதப்பட்டிருக்கு அது உண்மையானாதான் முழுமை கிடைக்கும்னு பொய்யா நம்பிக்கிட்டு பணம் வேணும் பெரிய வீடு வேணும் கார் வேணும் ஒல்லியா இருக்கணும் வெள்ளையா இருக்கணும் ஃபிட்டா மாடல் மாதிரி இருக்கணும் இப்படி ஏகப்பட்ட சட்டங்கள் இதெல்லாமே எல்லாருக்கும் கிடைச்சிருமா ஏன் இருக்கிறத வச்சு போதும்னு வாழ முடியல வாழ்க்கையில எப்போ நமக்கு முழுமை கிடைக்கும் எல்லாமே வேணும் வேணும்னு ஓடுனா முழுமை கிடைக்காது இருக்க எல்லா விஷயத்திலையுமே ஒரே ஒரு பிரயோஜனமானதை தேர்வு செய்யணும் அந்த ஒண்ணு உங்களுக்கு மட்டும் பிடிச்சதா இருக்கணும் உங்களுக்கு திருப்தி கொடுக்க கூடியதா இருக்கணும் அந்த ஒண்ணுதான் விலை மதிப்பு இல்லாதது அதுதான் வாழ்க்கையில எல்லாத்துக்குமான முழுமைய கொடுக்கும் குழப்பங்கள் இருக்கும் நடக்க கூடிய எல்லாமே குழப்பத்தை உருவாக்கும் என்னடா இவ்வளோ போராடுறோம் வாழ்க்கை முழுமையா அடையலிங்கிற ஃபீல் வரும் ஆனா இந்த குழப்பத்திலயுமே நிலையா இருக்கிறது தான் முக்கியம் நம்ம தான் நம்ம கதையோட சொந்த ஆத்தர் நம்ம தான் மனசார ஸ்கிரிப்ட் எழுதுறோம் இந்த ஸ்கிரிப்டை தான் நம்ம ஃபாலோவும் பண்ணணும் இந்த சமூகம் எழுதி டிரெக்ட் பண்ற ஸ்கிரிப்டை நம்ம வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரக்கூடாது இந்த உலகத்தை நம்மளால மாத்த முடியுங்கிற அந்த பார்வை உண்மையானதா இது சமூகம் உருவாக்குன்னு ஒரு பிம்பம் தான் ஏன் இந்த உலகத்தை மாத்தணும் சமூக வலைத்தளங்கள்ல இந்த உலகத்தை நீங்க தான் மாற்றணும்னு ஏன் சொல்றாங்க இதெல்லாமே ஒரு மாயை நம்மளை ஏமாத்துறதுக்கான மாயை உண்மையாவே இந்த உலகத்தை மாத்தியே பார்த்தாலும் நமக்கு சந்தோஷம் முழுமையும் கிடைக்காது சமூகம் சமூக வலைத்தளம் இதெல்லாமே மாத்தி மாத்தி பேசும் நீ உழைக்கிறது பத்தாது இன்னும் நீ கடுமையா உழைக்கணும்னு ஒரு பக்கம் சொல்லும் இன்னொரு பக்கம் நீ ரொம்ப கடுமையா உழைக்கிற உனக்கு தான் அது மன அழுத்தத்தை கொடுக்கும்னு சொல்லும் அப்போ ரெண்டு வகையான கருத்துக்கள் ஏன் ஒரே சமூக வலைத்தளத்திலிருந்து வரணும் கடுமையா உழைக்கிறது வேணும் தான் ஆனா கடுமையா உழைக்கிறது மட்டும் தான் வேணும்னு கிடையாது வெவ்வேறு விஷயங்களும் இருக்கு ஸ்மார்ட்டாவும் உழைக்கணும் நம்மளையும் நம்ம பாத்துக்கணும் நமக்கு வேணுங்கிறத செஞ்சுக்கணும் இது எல்லாமே வேணும் குவிட் பண்றது ரொம்ப தப்பான விஷயம் எல்லாம் இல்ல ஒரு வகையில் பாக்குறப்ப அதுவும் ஒரு கலைதான் ஆதையிலேயே எல்லாத்தையும் க்விட் பண்றது அப்படிங்கறது ஒரு வகையான பலவீனம் தோல்வி இப்படியெல்லாம் சொல்கிறோம் சொல்றோம் ஆனா இது ஒரு ஸ்கில் யாருக்கு இப்படி குவிட் பண்ற தைரியம் வரும் ஒரு நல்ல வேலையில இருக்கப்போ போதும் நாமளா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு அந்த கூட ஒரு திறன் வேணும் தைரியம் வேணும் ஒரு விஷயம் வேண்டான்னு விடுறோம்னா அங்க புதுசா பெட்டரான ஒன்று ஆரம்பிக்க போகிறோம்னு அர்த்தம் சரியான விஷயத்த நோக்கி நம்ம தேடி ஓடிக்கிட்டே இருக்கோம்னா இப்ப நீ இருக்கிறது தப்பான பாதையின உணர்த்தி அதை காப்பாத்துதுன்னு அர்த்தம் எப்பவுமே முடிவுகள் எடுக்கிறப்போ யோசிக்கணும் ஒன்றுத்துக்கு நூறு வாட்டி யோசிக்கணும் ஒரே தப்பை திரும்ப செய்யக்கூடாதுன்னா கடந்த காலத்துல நடந்த விஷயங்களை அடிப்படையாக வச்சு முடிவுகள் எடுக்கணும் இப்ப இந்த நிமிஷம் என்ன மாதிரி உணர்வுகள் இருக்கோ அதை வச்சு முடிவுகள் எடுக்கிறத தவிர்க்கிறது நல்லது தப்பான ஒண்ணு செஞ்சுட்டு பின்னாடி வருத்தப்படுறத விட ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி முழு கண்ட்ரோலோட விழிப்புணர்வோடு இருக்கிறது எவ்வளவோ நல்லது எதை செஞ்சாலுமே தெளிவா யோசிச்சு செஞ்சா பிரச்சனை கம்மியா இருக்கும் இந்த உலகத்துல உங்களை எதையுமே செய்ய விடாம ஒரு விஷயம் தடுக்குதுன்னா அது மத்த மக்களோ உங்க பாஸோ இல்லை உங்களை சுத்தி இருக்க லீடர்ஸோ இல்ல அது நீங்கதான் நீங்க மட்டும் தான் நீங்களே உங்களை பத்தி நம்பிக்கிட்டு இருக்க அந்த கதைகள் தான் நம்ம சந்தோஷமா இருக்கோம் நம்ம எல்லாத்தையும் சிறப்பா வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு மற்ற மக்களை நம்ப வைக்கிறதுல தான் உண்மையான சந்தோஷம் இருக்குன்னு நினைக்கிறோம் நம்ம நமக்குள்ள சந்தோஷமாகணும் நம்மளை நாம நம்பணும் நம்மளை நமக்கு பிடிக்கணும் வெளியே இருந்து யாரும் உங்களை மதிப்பிட தேவையில்லை உங்களை மதிப்பிடக்கூடிய உரிமை உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு வெளியில இருந்து நமக்கு சந்தோஷம் கிடைக்கும்னு அங்க நம்ம போக்கஸ் பண்ணக்கூடாது நமக்குள்ள சந்தோஷத்தை தேடணும் அவ்வளவுதான் வேற யாரோவோ மாறுறதுக்கு நீங்க முயற்சி செஞ்சா யாரோவுமே மாற முடியாத சான்சஸ் தான் அதிகமாகும் அதுக்கு நீங்க நீங்களா இருக்க முயற்சி பண்ணுங்க எதுவுமே இல்லாம போறதுக்கு அட்லீஸ்ட் செஞ்ச முயற்சியாச்சும் திருப்தியை கொடுக்கும் எதை உண்மையா கேர் பண்றீங்க நீங்க உண்மையா யாரு இதெல்லாம் தான் உங்களுக்கு உண்மையான வலிமையை கொடுக்கும் உங்களை நீங்க ஆசைப்படுற மாதிரியே மாற வைக்கும் வேற எதுக்குள்ளேயோ நுழைறீங்கன்னா நீங்க தான் சண்டை போடணும் நீங்க தான் உங்களோட உரிமையை கையில எடுக்கணும் மற்ற மக்கள் நீங்க இப்படிதான் வாழணும்னு ஆசைப்படுறாங்கன்னு அவங்களுக்காக ஓடாம உங்களோட இலக்கு என்னவோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நோக்கி ஓடணும் அதை தேடி ஓடணும் தான் நிம்மதி இருக்கு அமைதி இருக்கு முழுமையோட இருக்க வெற்றியை கண்டுபிடிக்க நீங்க என்ன தேடி ஓடுறீங்க அப்படிங்கறது மட்டும் முக்கியம் இல்ல நீங்க ஏன் அதை தேடி ஓடுறீங்க அப்படிங்கறதும் தெரிஞ்சுக்கணும் ஏன் அப்படிங்கிற கேள்வி இருக்கணும் அதுதான் எல்லாத்தையுமே தெளிவா நமக்கு புரிய வைக்கும் இல்லைன்னா கண்ணை கட்டிக்கிட்டு காட்டுக்குள்ள ஓடுற கதை தான் நம்மளோட மோட்டிவேஷனை இந்த சோசியல் மீடியா அல்காரிதம் மொத்தமாவே தப்பா பயன்படுத்திக்கிட்டு இருக்கு இவங்க எல்லாம் இன்ஃபுளுசஸ் இவங்க சொன்னா சரியா இருக்கும் இவங்க சூப்பரா வாழ்க்கை வாழறாங்கன்னு அவங்க சொல்றது தான் உண்மையை நம்பிட்டு ஓடுறோம் பாட்லெட் என்ன சொல்றாருன்னா உண்மையான வெற்றியாளர்கள் யாருன்னா தொடர்ந்து நிலையா இருப்பாங்க அவங்களுக்குள்ள இருக்க இன்டர்னல் ஃபேக்டர்ஸால மோட்டிவேட் ஆவாங்க அவங்க உண்மையாவே என்ஜாய் பண்ணக்கூடிய விஷயங்களை செய்வாங்க ஏன்னா உங்க ஆசைகள் உங்க கனவுகளை நோக்கி உண்மையா நீங்க போவீங்க உங்களுக்கு அது மேல கண்ட்ரோல் இருக்கும் சந்தோஷமே இல்லாத உன்னை நோக்கி ஓடுறதை விட உண்மையான சந்தோஷத்தையும் கொண்டாட்டத்தையும் கொடுக்கற உன்னை நோக்கி ஓடுறப்போ நமக்கு முழுமை கிடைக்கும் அதுதான் நிலச்சும் நிற்கும் காசு கொடுத்தா எதனாலும் பண்ணுறப்போ நேசத்தோட அன்போட பண்ணக்கூடிய விஷயங்கள் பாதிக்கப்படும் ஏன்னா மோட்டிவேஷன் மொத்தமாக மாறிடும் காசுங்கிற எண்ணம் மட்டும்தான் இருக்கும் நன்றியோட இருக்கணும் இந்த ஜெனரேஷன் கிட்ட எவ்வளோதான் இருந்தாலுமே எதுவுமே இல்லைங்கிற அந்த நன்றி கெட்ட தான் அதிகமாக வளர்ந்துகிட்டு இருக்கு கைலி ஜென்னர் இருபத்தோரு வயசுல பெரிய பில்லியனர் ஆனாங்க ரொம்ப அழகாக இருந்தாங்க பணக்கார குடும்பம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்க மாதிரி காட்டினாங்க தன் வாழ்க்கையில் இருக்க அழகான விஷயத்த மட்டும்தான் அவங்க காட்டுவாங்க அவங்களோட அழகுக்கும் வெற்றிக்கும் என்னதான் காரணமாக இருக்கும்னு தேடி போகிறதுக்காகவே முந்நூறு மில்லியன் பெண்கள் அவங்கள ஃபாலோ பண்றாங்க இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி அவங்க சொல்ற நல்ல விஷயங்களை எடுத்துக்கிறதுல தப்பில்லை இல்ல ஆனா அவங்களை தன்னோட கம்பேர் பண்ணி முழுசா கைலி ஜனரா மாறணும்னு நினைக்கிறப்போ உண்மை இல்லாத பண்ணுறப்போ பண்றப்போ நமக்கு தான் பாதிப்பு அதிகமாகும் ஆராய்ச்சிகள் படி நமக்கு மேலே இருக்கவங்கள நம்ம கம்பேர் பண்றப்போ பொறாமை தாழ்வு மனப்பான்மை இதெல்லாம் தான் அதிகமாகுமா சமூக வலைத்தளம் நம்ம பார்க்கற விதத்தை பாதிக்கும் நம்மளோட வெற்றி நம்ம யாருன்னு நம்ம வச்சிருக்க புரிதல் நம்ம மேல நம்ம வச்சிருக்க நம்பிக்கைகள் இது எல்லாத்தையும் அணு அணுவா பாதிக்கும் சோ தினமும் நம்ம நன்றி உணர்வை பயிற்சி செய்யற கட்டாயத்துல இருக்கும் அவங்க கிட்ட இது இருக்கு நம்மள்ட்ட பார்த்து கெட்ட எண்ணங்கள் எல்லாம் வளர்க்குறப்போ இருக்கிறது போதுங்கிற எண்ணமும் நன்றியும் நமக்கு வராது சோசியல் மீடியானாலதான் நம்மள நம்ம அடுத்தவங்க கூட ரொம்ப அதிகமா கம்பேர் பண்றோம் இல்லனா பக்கத்து வீட்டு ராவலோ எதிர் வீட்டு ராஜோடயோ முடிஞ்சிரும் ஆனா இப்படி பக்கத்துல இருக்கவங்களோட கம்பேர் பண்றதும் சரி இல்லதான் பட் சோசியல் மீடியா அளவுக்கு இது அவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது சோசியல் மீடியா இருக்கிறதுனால உலகத்துல இருக்க எல்லாரோடயுமே நம்ம கம்பேர் பண்றோம் ஹோம் டூர் ஸ்கின் கேர் கார் டூர் பாத்ரூம் டூர்னு லக்ஸுரி வாழ்க்கை மேல ஆசையை காட்டி நம்மள்ட்ட இது இல்லையங்கிற தாழ்வு மனப்பான்மைய உருவாக்க வைக்கிறாங்க தினமும் பத்து நிமிஷம் மாச்சம் செலவு பண்ணி உங்ககிட்ட என்னெல்லாம் முதல்ல இருக்கோ அதுக்கெல்லாம் நன்றி சொல்ல பழகுங்க நன்றியோட இருக்க பாருங்க இதெல்லாம் என்கிட்ட இருக்கு இதுவே எனக்கு போதுமானதாவும் இருக்கு அடிப்படை தேவைகளை என்னால பூர்த்தி செஞ்சுக்க முடியுது இது எவ்வளவு பெரிய விஷயம் இதுக்கு நன்றியோட இருங்க இந்த நன்றி உங்க மனசுல இருந்து வரணும் பணமோ செல்வமோ பதவியோ நமக்கு சந்தோஷத்தை கொட்டி கொடுக்காது சந்தோஷங்கிறது அதையும் தாண்டினது கிராட்டிட்யூட் இருந்தா நம்ம பண்ணக்கூடிய இந்த கம்பாரிசனும் திருப்தியின்மையும் காணாம போயிடும் நமக்கு நாம போதும் நம்ம தான் வர்த்தான ஆளு எப்பவுமே இருப்போம் நீங்க நீங்கதான் உங்க வாழ்க்கையில வேற எந்த பொய்யான மதிப்புகளும் இல்ல இந்த உலகம் நீ போதுமானவன் இல்லன்னு சொல்லலாம் ஆனா நீங்க அப்படி சொல்லவே கூடாது வெளியே இருக்க பொய்யான உலகத்தை நோக்கி ஓடாம உங்களுக்காக ஓடுங்க யாராவது ஒருத்தர் கூட கம்பேர் பண்ணணும்னா அது உங்களோட மட்டும்தான் இருக்கணும் நேத்து இருந்த உங்களோட இன்னைக்கு இருக்க உங்களை கம்பேர் பண்ணுங்க நீங்க ஹாப்பியா இருக்கணும்னா இதில் தான் நீங்கள் கவனம் செலுத்தணும் உங்கள் காரை வச்ச உங்கள் பேங்க் பேலன்ஸை நீங்கள் பார்க்குற வேலை இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் இதெல்லாம் வச்சு நீங்கள் யாருன்னு மதிப்பிட தேவை இல்லை உங்களுக்கு நடந்தது தானாக நடந்ததில்லை நீங்களாக நடத்திக்கிட்டது நீங்கள் தான் உங்களை ஹேண்டில் பண்ணணும் நீங்கள் தான் உங்களோட கண்ட்ரோலை கையில் எடுக்கணும் நீங்கள் நீங்களாக மட்டும்தான் இருக்கணும் யாருக்காகவும் வாழக்கூடாது முக்கியமாக சமூக வலைதளங்களை வச்சு உங்களை மதிப்பிடக்கூடாது இப்போ ஆதர் ஸ்டீவன் நம்மளே அறியாமல் நம்ம செய்கிற நிறைய விஷயங்களை வெளிப்படையாக சொல்லிட்டார் முக்கியமாக இந்த ஃபாலோவர்ஸ் லைக்ஸுக்காக ஓடுற சோஷியல் மீடியா உலகத்தை சுக்குனூரா டேமேஜ் பண்ணாரு ஸோ நம்ம எல்லாருக்குமான செல்ஃப் ஹெல்ப் ஹெல்ப்புக்கு தான் இது பல அட்வைசஸ் இருக்கு நிறைய டிப்ஸ் இருக்குது இல்லை ஓப்பனா நேர்மையா நம்ம மூலைய வேலை செய்ய வைக்கிற மாதிரி விஷயங்களை இதுல சொல்லியிருக்காரு ஸ்டீவன் தன்னோட வாழ்க்கைய வச்சு தான் அனுபவிச்ச விஷயங்களை அடிப்படையா வச்சுதான் இந்த புக்கு எழுதியிருக்காரு ஒவ்வொரு சாப்டரோட பேரும் ஸ்டீவன் தன்னோட வாழ்க்கை அனுபவத்து மூலமா வச்ச பேர் தான் ஹாப்பினஸ் வேணும் முழுமை வேணும் வெற்றி வேணும்னு நினைச்சு ஓடிக்கிட்டு இருக்க உங்களுக்கு நான் இந்த புக்கை ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இந்த புக் உங்களோட கருத்துக்கள் என்னன்னு செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா அதுக்கு ஒரு லைக் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல்ஸ் பியாண்ட் ஆட்னரி அப்புறம் பாடி அண்ட் சொல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானிருங்க நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் நன்றி